இன்னைக்கு எல்லாரும் நம்ம கேட்கறது விவசாயிக்கு கட்டுப்படியான விலை இல்லை அப்படிதானே. அப்போ ஒரு கிலோ மாம்பழம் வந்து அதிகபட்சம் போனால் 20 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இதே மாம்பழத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் $1 அன்னைக்கு 60 ரூபா 70 ரூபா, இன்னைக்கு $80 90 ரூபா நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி என்ன விலைக்கு போய்கிட்டு இருக்குது? அப்போ இங்கே விளைஞ்சதெல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டா விவசாயிக்கு நல்ல விலை கிடச்சிருந்தானே இல்லையா? விவசாயிக்கு நல்ல விலை கிடச்சிருந்தானே? நாமெல்லாம் விவசாய போராளி, அதுக்காக தானே போராடுறோம். இப்போ விவசாயி நல்லா இருப்பார் தானே அப்படின்னு கேட்டு நம்மளோட நிப்பாட்டுறாரு. விவசாய பிரச்சனை சால்வ் ஆயிரும், அது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது வாதம். அப்ப விளைஞ்சதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டா இங்க உள்ளவன் எதை சாப்பிட போறான்? இது ஐயா கேள்வி. இத பத்தி யார் கவலைப்படணும்? சாப்பிட்றவங்க கவலைப்படணும். ஐயா சொன்னது சரி, அது மாதிரிதான். அப்ப இது விளைய வச்சு விலை கிடைக்கிறது விவசாய பிரச்சனைனா, அவருக்கு விலை கிடைச்சிட்டா போதும்னா இங்கே சாப்பிட்றவங்க எதை சாப்பிட்றது? அப்போ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. ஐயா திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார், நாம் எதை விதைக்கிறோமோ அது மட்டும்தான் ஐயா கிடைக்கும், விவசாயத்தில் லாபம் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறாரு. இது ஒரு முரண்பாடாக கருத்தாக பார்ப்பாங்க. விவசாயத்தில் என்ன கிடைக்கும்? கத்திரிக்காய் வச்சா கத்திரிக்காய் கிடைக்கும், மிளகாய் வச்சா மிளகாய் கிடைக்கும், நெல் வச்சா நெல் தானே கிடைக்கும். ஆனால் நம்மளை எப்படி மடைமாற்றம் பண்ணுறாங்கன்னா, நெல் விதைச்சா நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஐயா சொல்கிறாரு, பணம் எப்போ கிடைக்கும்னா நெல் விதைச்சா நெல் கிடைக்கும், நெல்லை விற்கும் போதில் அது பணம் கிடைக்கும். நீங்கள் அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் அது விவசாயம் சார்ந்த ஆக்டிவிட்டி, அதை விற்கும் போதில் அது வியாபாரம் சார்ந்த துறை. அப்போ விவசாயி என்னவாக இருக்கணும்னா, எப்பயுமே ரெண்டையும் தனித்தனியாக பார்க்கணும், வியாபாரம் தனி விவசாயம் தனி. அப்போ விளைஞ்ச பொருள் விளைஞ்சி வீடு வந்து சேர்ற வரைக்கும் அது விவசாய பொருள், வீடு வந்து சேர்ந்ததும் இதை எப்படி நம்ம சந்தைப்படுத்தணும்னு யோசித்து, நல்ல எந்த ஊரில் விற்றா நல்ல லாபம், இல்லை இதை அரிசியாக மாற்றினா நல்ல லாபமா, இல்லை மாவா மாற்றினா நல்ல லாபமா, இல்லை முறுக்கா செஞ்சால் நல்ல லாபமா அப்படிங்கிறது மதிப்பு கூட்டல். ஐயா எப்பயுமே சொல்லுவார், நெல் விளையுது, 1 கிலோ நெல் 20 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. விவசாயி என்ன பண்ணுறாரு? நெல்லை 15 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ கடையில் போட்டு வந்துடுறாரு. வரும்போதில் அந்த காசை வச்சுட்டு தவிட்டு முடைய கூண்ண விலைக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நெல்லை அரிசியாக மாற்றுங்க. முத தடவை என்ன செய்யணும்னா, நெல்லை அரிசியாக மாற்றி விற்பனை பண்ண பழகணும். இன்றைக்கி நம்ம ஆளுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நெல்லை வெதை நெல்லாக மாற்றி விற்பனை பண்ணுறோம், அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வருவாய். ஒரு பகுதி ஒரு வியாபாரி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அவங்ககிட்டருந்து கற்றுக்கலாம். ஒரு காய்கறி மார்க்கெட்டில் கொண்டு போய் 100 கிலோ வெண்டைக்காய் வருதுன்னா, அவர் 100 கிலோவே சில்லறை விலைக்கு விற்கிறதில்ல. ஒரு 20 கிலோ சில்லறை விலைக்கு விற்றாருன்னா, அவர் என்ன விலைக்கு எடுத்தாரோ அந்த லாபம் அவருக்கு கிடச்சிரும். மீதி 80 கிலோவில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 40 கிலோவை மொத்த கடைக்காரர்கள் கொடுத்துட்றாரு. மீதி ஒரு 20 கிலோவில் கொஞ்சம் வேஸ்டெல்லாம் வர்றத சில்லறை ஹோட்டலுக்கு அப்படி ஃபோன் பண்ணி யார் யாருக்கோ பிரித்து பிரித்து கொடுத்துட்றாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா, விளைஞ்சதெல்லாம் மொத்த விலை தனியாக இருக்கணும், சில்லறை விலை தனியாக இருக்கணும், இப்படி பண்ணணும். முதல் முன்னுரிமை சில்லறை விலை, சில்லறை விற்பனைக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய சொன்னது, நெல்லை முத இன்றைக்கி நமக்கு இயற்கை விவசாயம் எல்லாரும் செய்கிறோம். இயற்கை விவசாயத்துக்கு முதல்ல வந்து விதை. அப்போ முத தரமான விதையை எடுத்து நீங்கள் விதையை பயிருன்னா பயிருங்க, இல்லை நல்ல விற்பனைக்கு விலைக்கே கொடுக்கணும்னா கொடுங்க. ஆனால் தரமான விதை விவசாயிக்கு போய் சேரணும், அது நம்மளுடைய கடமை. அப்போ முதல் நல்ல மதிப்புங்கிறது, இன்றைக்கி பாரம்பரிய நெல்லாம் கூட கிலோ 60 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அது ஒரு ஒரு பகுதி. நமக்கு ஒரு 500 கிலோ இருக்குன்னா ஒரு மூடை 100 கிலோ எடுத்து விதை நெல்லாக விற்பனை பண்ணணும். அடுத்த இது வந்து கொஞ்சம் அரிசியாக மாற்றி சில்லறை விற்பனைக்கு. ஐயா சொல்லுவார், ரெண்டு விஷயத்தை செய்யணும் விவசாயிகள், இதுதான் அந்த உள்ளூர் சந்தைங்கிறது. அது என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் என்னென்னா, உழவர்களெல்லாம் ஒரு கூட்டமைப்பாக மாறுறது, இன்னொன்று நுகர்வோர்லாம் இன்னொரு கூட்டமைப்பாக மாறணும். நுகர்வோர் வந்து நகரத்துலேயோ விவசாயம் சாராதவங்களாம் இருப்பாங்க. அப்போ அந்த அதுக்கான விஷயத்தை ஐயா எப்படி கேட்டார்னா, விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கணும், நுகர்வோருக்கு கொடுக்குற காசுக்கு நஞ்சில்லாத உணவு கிடைக்கணும், இதை ரெண்டையும் உத்தரவாதம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா,
வெவசாயி ஒரு பக்கம் இருக்கிறாரு, நுகர்வோர் இன்னொரு பக்கம் இருக்கிறாரு. வெவசாயி சந்தையில் கொடுத்துட்டு வந்துடுறாரு. கொடுத்துட்டு வந்துறப்ப அவருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியாது. சந்தையில் எது விற்குமோ, எதை வியாபாரி கேட்பாரோ அதை உற்பத்தி பண்ணுறாரு. இப்படி விவசாயிகள் பழையிருக்காங்க. நுகர்வோருக்கு எது சாப்பிடணும்னு தெரியாது. டிவியில் எதை காட்டுறாங்களோ, இல்லை இன்டர்நெட்டில் எதை காட்டுறாங்களோ, எதில் இது நல்லது இது நல்லதுன்னு காட்டுறாங்களோ அதை தான் சாப்பிடணும்னு மக்கள் பழகிட்டாங்க. அப்போ இந்த சமுதாயம் ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரித்து வச்சு நடுவில் அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ரெண்டு பேரையும் ஒத்தை புள்ளியில் சந்திக்கணும். அதுதான் உள்ளூர் சந்தை. விவசாயியும் நுகர்வோரும் ஒத்தை நேர்கோட்டில் சந்திக்கணும். அந்த வேலையை தான் நாம் செய்யணும் அப்படிங்கிறத 2013 எனக்கு தெரிஞ்சு எந்த மேடையிலையும் இப்படி சொன்ன மாதிரி தெரியல, சிவகாசியில் சொன்னார். ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள் செஞ்சு வச்சுருந்தோம். சிவகாசியில் எங்களுக்கு சொன்ன மாதிரியே தெரிஞ்சது. அதை நாங்கள் செஞ்சு பார்க்குறதுக்காக நாங்கள் இறங்கினது தான் தேன்கனி உழவர் சந்தைன்னு சொல்லி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 மணி நேரம் மட்டும்தான், காலையில் 9 மணிக்கு நாங்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு ரோட்டோரமாக ஒரு 10 விவசாயி சேர்ந்துக்குவோம். ஒரு டேபிளில் எங்கள் காட்டில் என்ன விளைஞ்சிருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்துருவோம். ஒருத்தர் நெல் விளைஞ்சிருக்கோம் அதை கொண்டு வருவார், ஒருத்தர் பருப்பு கொண்டு வருவார், அவங்கவுங்கள்ட்ட இருக்கிறத கொண்டு வருவாங்க. 3 மணி நேரம் மட்டும்தான் நாங்கள் விற்பனையில் இருப்போம், மீதி எல்லா நாளும் நாங்கள் உற்பத்திக்கு போயிடுவோம், இல்லை மதிப்பு கூட்டலுக்கு போயிடுவோம். அந்த 3 மணி நேரத்தில் நுகர்வோர் எல்லாரும் அந்த நேரத்தில் வர்ற மாதிரி நாங்கள் அவங்கள டிசைன் பண்ணிடுவோம். 3 மணி நேரத்தில் வருவாங்க, 3 மணி நேரத்தில் வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்து வேணும்னா அடுத்த வாரம் தான். அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த சந்தையில் இனிமேல் யார் உற்பத்தி பண்ணுறாரோ அவர் தான் உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யணும். இதுதான் நம்மால் வாரியாக சொன்ன முதல் விஷயம்.